ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 390 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 1 BHK தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ரொம்ப கம்மியான லேண்டில் வந்து, ஒரு சென்ட்டுக்கும் குறைவான லேண்டில் வந்து ஒரு 1 BHK வந்து பார்க்க போறோம். ஸோ இதோட ஃபேஸிங் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்ல இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாகவே வந்து வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் பிளான் பண்ணுறது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம வாஸ்துப்படி நீட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதோட லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 15 அடி இருக்கு, அகலம் வந்து 15 அடியும் நீளம் வந்து 26 அடி இருக்கு. ஸோ 15x26 அப்படிங்கிற சின்ன சைஸ்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 1 BHK நீட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபேஸிங் வந்து நம்ம வெஸ்ட் ஃபேஸிங் அப்படினால மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து மெயின் டோர் இருக்குது. ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு வித்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 6 அடி இருக்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து 14x4 8x3 அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த சைடு வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வாயு மூலையாக இருக்கும். ஸோ வாயு மூலையில் கிச்சன் அமைக்கலாம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட டைமென்ஷன் 8x6 அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வந்து சின்ன ஹவுஸ் அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பெட்ரூம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பெட்ரூமுக்கு டோர் இந்த இடத்துல வந்து விட்டு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே பெட்ரூம் அப்படிங்கிறனால இதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10x6 அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அட்டாச்சு டாய்லெட் வந்து கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு. ஸோ அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து 4x5 அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 4x5 அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு காமன் கேட் விட்டு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து காமன் டாய்லெட், இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 4x5 அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் வச்சிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டேர் கேஸில் வந்து வச்சிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஹவுஸ், ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் வந்து கட்டுறதுனால இது வந்து கம்மியாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிச்சனுக்கு இந்த சைடு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது நார்த் சைடில் ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாலுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து ரெண்டுக்குமே வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு இந்த சைடு நார்த் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடில் விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே விண்டோ எல்லாமே வந்து வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்கிறதுனால நம்ம வந்து விண்டோ எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஒரு 390 ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.